சாய்ராம் சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் உழைப்பின் அருமை நம்முடைய வாழ்க்கையில் உழைப்பு எவ்வளவு முக்கியம் என்பது உழைப்பின் அருமை புரிந்த அனைவருக்குமே தெரியும் ஆனால் உழைப்பின் அருமை புரியாத சிலரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஓடக்கூடிய என்ன ஓட்டங்கள் என்னவாயிருக்கும் உழைப்பின் அருமை பற்றி ஒரு சின்ன கதையின் மூலமாக புரிஞ்சுக்கரலாமா ஒரு செல்வந்தர் தன்னுடைய மகனுக்கு தொழிலையும் படிப்பையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதனால் தன்னுடைய மகனை தன்னோட நண்பரின் நிறுவனம் ஒன்றிற்கு பணி செய்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு ஆறு மாத காலம் அவன் அங்கே தங்கி இருந்து பணி செய்யணும் ஆனால் அவரோட மகனும் எந்த வேலையுமே செய்யலை ஆனாலும் தன்னுடைய நண்பனோட மகன் அப்படின்றதுனால அவரும் கண்டு விட்டுறாரு ஆறு மாத காலம் கடந்ததுக்கு அப்புறமா ஒரு தங்கு நாணயத்தை கூலியாக கொடுத்து அனுப்பி விட்டுறாரு அந்த நாணயத்தை தன்னோட அப்பா கிட்ட மகன் கொண்டு வந்து கொடுக்குறான் அதை வாங்கின அப்பா அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டாரு அதை கண்ட மகனோ ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு தன்னோட படுக்கையறைக்கு சென்று தூங்கிட்டான் மீண்டும் இன்னொரு தெரிந்த நண்பர்கிட்ட மூன்று மாத காலத்திற்கு வேலைக்கு அனுப்பினார் அங்கேயும் இப்படித்தான் எந்த வேலையுமே செய்யாமல் மூன்று மாதங்கள் கடந்தன மூன்று மாதத்தோட நிறைவில் அந்த நண்பர் தன்னோட நண்பரின் மகனுக்கு இரண்டு தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பிடுறாரு அதையும் அப்பா கிட்டேயே கொண்டு வந்து அந்த பையன் கொடுக்குறான் முன்பு போலவே அப்பா அந்த ரெண்டு நாணயங்களையும் தூக்கி எரிஞ்சிட்றாரு அப்பையும் அந்த மகன் அதை கண்டு கொள்ளாமல் மாடிக்கு போயிடுறான் சிறிது காலம் கழித்து அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறாரு அங்கேயும் மூன்று மாத காலம் செலவிட்டு நிறைவாக அரை பவுண்ட் தங்க நாணயத்தை ஊதியமாக வாங்கிட்டு வர்றான் முன்பு போலவே அப்பா அதையும் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டாரு ஆனால் இந்த முறை அந்த பையன் ரொம்ப பெரிய அளவில் கோபப்படுறான் இது என்ன தெரியுமா என்னுடைய வேர்வை என்னோடய உழைப்பு மூன்று மாதம் நான் தூங்காமல் ஒழிச்சிருக்கிறேன் அதற்கான கூலி தான் இது இவ்வளோ அலட்சியமாக தூக்கி எறிகிறீங்க நீங்கள் நீங்களாம் ஒரு மனுஷனா ஈஸியாக உங்களுக்கு ரோட்டில் போடுறதுக்கு தான் நான் சம்பாதிச்சிட்டு வந்து கொடுத்தனா அப்படின்னு சொல்லி அவனோட வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்க அப்பாவை திட்ட ஆரம்பிக்கிறான் கோபப்படுறான் அப்போது பொறுமையாக அந்த அப்பா அந்த மகன்கிட்ட சொல்கிறாரு இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்து கொடுத்த தங்க நாணயத்தை நான் தூக்கி தூர எரிஞ்சப்போ உனக்கு கோபமே வரல காரணம் அப்போ உனக்கு உழைப்போட அருமை தெரியல இப்போ நீ உழைச்சு கொண்டு வந்த இந்த தங்க நாணயத்தை நான் தூக்கி எரியும் பொழுது உனக்கு எவ்வளவு கோபம் வருது பார்த்தியா காரணம் நீ கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்த காசு அதனால உழைப்பின் வலிமை என்ன அப்படின்னு உனக்கு புரிஞ்சிருக்கு இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகனையும் அவன் கொண்டு வந்த அந்த அரைபவுன் தங்க நாணயத்தையும் மாற்றி மாற்றி முத்தமிட்றாரு உழைக்காம எது கிடைத்தாலும் அது நிலைக்காது அதனோட அருமையும் தெரியாது உழைத்து பெற்ற பொருளை ஒருபோதும் மனம் இழக்க நினைக்காது அதே போலதான் உழைப்பின் அருமை உணரப்படும்போது அதன் பயனாக கிடைக்கக்கூடிய பணத்தையும் நாம் பக்குவமாக பயன்படுத்த ஆரம்பிப்போம் வீண் செலவுகளை குறைப்போம் இதையே தான் நம்முடைய பாபாவும் நம்ம கிட்ட சொல்கிறாரு என் அன்பு குழந்தையே உன் கடினமான உழைப்பை பற்றி நான் நன்கு அறிவேன் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி உன் முழு உழைப்பையும் நீ கொடுக்கின்றாய் ஆனால் பல நேரங்களில் அதற்கான சரியான ஊதியம் உனக்கு கிடைப்பதில்லை அதையும் நான் அறிவேன் பிறகு ஏன் சாயப்பா ஒன்றும் செய்யாமல் என்னை பார்த்திக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ கேட்கிறாய் சரிதானே உன்னை நான் பட்டை தீட்டிக்கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் நீ வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை மன நிறைவோடு நீ பெறப்போகிறாய் உன் மனம் விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய் கலக்கம் கொள்ளாதே நீ இந்த சாயின் பிள்ளை உன் உழைப்பின் அருமை இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உன்னை கிரீடத்தின் நடுவில் உள்ள ரத்தினம் போல ஜொலிக்கச் செய்வேன் மகிழ்வோடு இரு உன் உழைப்பின் அருமை அனைவருக்கும் புரியும் உன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஜெய்